கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 360 தாண்டியது. மீட்பு பணிகளை மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி பார்வையிட்டார். வயநாடு பகுதியில் கடந்த செவ்வாய்க்கிழமை அதிகாலை பெய்த கனமழை வெள்ளம் அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவால் முண்டக்கை சூரல்மலை கிராமங்கள் பெருமளவு சேதமடைந்தன. இந்த இரு கிராமங்களிலும் ஆயிரக்கணக்கான வீடுகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. இந்த மோசமான பேரிடரில் பலி எண்ணிக்கை 360 தாண்டியுள்ளது. 300 மேற்பட்டோர் மாயமாக இருப்பதால் அவர்களை தேடும் பணியில் மீட்புக் குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் மத்திய பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் சுரேஷ் கோபி வயநாடு பகுதிக்கு நேரில் சென்று பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டார். அங்கு தற்போது நடைபெறும் பணிகள் குறித்து மீட்புக் குழுவினரிடம் அவர் கேட்டறிந்தார். இதனிடையே வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள நடிகர்கள் சிரஞ்சீவி, ராம்சரண் ஆகியோர் இணைந்து முதலமைச்சரின் நிவாரண நிதிக்கு 1 கோடி ரூபாய் வழங்குவதாக அறிவித்துள்ளனர். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.